Hi friends, வணக்கம் இப்போ நாம ஜனவரி मंथ செகண்ட் வீக் ஆன கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல ஜான் 4th ல இருந்து 10th வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பார்க்க போறோம். முதலாவதா நேஷனல் நியூஸஸ் பார்க்கலாம். நம்மளுடைய பாராளுமன்றல இப்போ ரீசன்ட்டா 124th அமெண்ட்மென்ட் பில், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பில் இத வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. இத பாத்தீங்கன்னா லோக்சபா as well as ராஜ்யசபா ரெண்டுமே வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற எக்கனாமிக்கலி பேக்வர்ட் செக்ஷன், அது சேர்ந்த அந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் அண்ட் ஜென் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் 10% ரிசர்வேஷன் தர்றதுக்கான ஒரு பில் இது. இதை வந்து ரெண்டு ஹவுசஸ்லுமே இதை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த ரிசர்வேஷன்ஸ் தர்றது, அதாவது இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அதேமாதிரி ஓபிசி கிளாஸஸ் சேர்ந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் ரிசர்வேஷன் வந்து தந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது கூட சேர்த்து அடிஷ்னலாக இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வர மக்கள், அதுவும் முக்கியமாக அந்த பொருளாதார நிலையில பின்தங்கிய மக்கள், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% இடஒதுக்கீடு வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அப்பர் காஸ்டில் இருக்கிற அந்த ஏழை மக்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபெசிலிட்டி போய் சேரணும் அப்படின்றதாக கவர்மெண்ட் இந்த இனிஷியேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு சில அந்த வரம்புகள் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்வல் இன்கம் அந்த வருடாந்திர அந்த வருமானம் பார்த்தீங்கன்னா 800,000 கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 acres கீழே இருக்கணும். அதே மாதிரி ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் வந்து 1,000 square feet கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி ரெசிடென்ஷியல் பிளாட் எதனா வச்சுருக்காங்கன்னா முனிசிபாலிட்டி ஏரியாவில் அது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபைடு முனிசிபாலிட்டி ஏரியாவில் 100 yards கீழே இருக்கணும். அதே மாதிரி நான் நோட்டிஃபைடு முனிசிபாலிட்டி ஏரியாவில் 200 yards கீழே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஃபர்ஸ்ட் குளோபல் ஏவியேஷன் சப்மிட் 2019, இது இப்போ ரீசெண்டாக மும்பையில் இது நடந்து முடிச்சிருக்கு. இதை வந்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனும் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய தீமா ஃப்ளையிங் ஃபார் ஆல் இதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஈரான்ல இருக்கிற சபஹர் போர்ட், இதை வந்து இந்தியா வந்து அஃபிஷியலா வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த போர்ட் கட்டி முடிக்கிறதுக்கு இந்தியா சார்பில் நிறைய உதவிகள் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ அதன் காரணமா இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு இந்த போர்ட்டை வந்து இப்போ லீஸ்க்கு எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்லலாம். இதை வந்து சபஹர் ட்ரைலாட்ரல் அக்ரிமெண்ட் மீட்டிங் அப்போ இந்த டிசிஷன் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்தியா போர்ட்ஸ் குளோபல் சபஹர் ஃப்ரீ ஜோன், இதை வந்து சபஹர் என்ற அந்த இடத்துல வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இந்தியாவுக்கு இப்போ ரீசெண்டாக நார்வேயினுடைய பிரைம் மினிஸ்டர் எர்னா சோல்பர்க் இவங்க வந்து அஃபிஷியலாக வந்து விசிட் வந்திருக்காங்க. ஸோ எப்பவும் போல் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்கள போயிட்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இரு நாட்டுக்கு இடையில் நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்து போகிருந்திருக்கு. அதே மாதிரி அவங்க வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த், அதே மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இவங்களெல்லாம் வந்து சந்திச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ரஷினா டைலாக், அதே மாதிரி இந்தியா நார்வே பிஸ்னஸ் சம்மிட் இதெல்லாம் வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்ததா இப்போ ரீசெண்டாக பேசின இந்த எர்னா சோல்பர்க் இவங்க வந்து நார்வேயினுடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியா வந்திருக்காங்கன்னு பார்த்துருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா ராயல் நார்வேஜியன் எம்பசி அங்கே க்ரீன் காம்பவுண்ட் அப்படின்ற ஒரு இனிஷியேஷனை வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா யுஎன்னுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதில் வந்து க்ரீன் ட்ரான்சிஷன் அப்படின்ற அந்த ஒரு இனிஷியேட்டிவ், அதை வந்து ஒரு இரு நாட்டும் சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவ் மீன்ஸில் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு எஃபோர்ட்டாக இந்த ஒரு க்ரீன் காம்பவுண்ட் க்ரீன் எம்பசி இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம், இப்போது அவங்க ரீசெண்டாக விட்டுருந்த அந்த ரிப்போர்ட்டின் படி பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 2030 இந்தியன் அந்த எக்கனாமி பார்த்தீங்கன்னா 6 trillion மார்க் வரைக்கும் வந்து நம்மளுடைய எக்கனாமி வந்து க்ரோத் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 3rd largest கன்சியூமர் மார்க்கெட்டாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து யூஎஸ்,
அடுத்தபடியாக சைனா, இந்தியா வந்து அதுக்கு அடுத்தபடியாக வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்னுடைய டைட்டில் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஃபியூச்சர் ஆஃப் கன்செப்ஷன் இன் ஃபாஸ்ட் க்ரோத் கன்சியூமர் மார்க்கெட் இந்தியா அப்படின்ற இந்த டைட்டிலை வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவுடைய அந்த க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் 7.5% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட் ப்ரெசன்ட் இந்தியா வந்து 6th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்கு. அடுத்ததா அருணாச்சல் பிரதேஷில் இருக்கிற ஈஸ்ட் சியாங் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பிரதான் மந்திரி சஹாஜ் பிஜ்லி ஹர் கர் யோஜனா சௌபாகிய ஸ்கீம் ஜென்ரலாக சொல்கிறது, இதுக்கீழே பார்த்தீங்கன்னா 100% எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மின் விநியோகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து அந்த ஸ்டேட்னுடைய பவர் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தோன்னா பசிகாத் எலக்ட்ரிக்கல் டிவிஷன் இவங்க அந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்க 2662 வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுக்காமல் இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த வீடுகளுக்கும் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி HRD மினிஸ்ட்ரி அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்றை வந்து அமைச்சிருக்காங்க. இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக ஜவஹர் நவோதயா வித்யாலயாஸ் ஸோ இந்த ஸ்கூல்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூசைட் அட்டம்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து எதுக்காக அப்படின்றது பார்க்கறதுக்காக ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ஜிதேந்திர நாக்பால் அவர் தலைமையிலான ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்ததா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மணிப்பூரில் 12 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அரௌண்ட் இதனுடைய ஒர்த் பார்த்தீங்கன்னா 1500 crore மதிப்புள்ள 12 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து அதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து இனாகுரேட் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா 400 kW டபுள் சர்க்கியூட் சில்சார் இம்பார் லைனு, அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆஃப் தனா மஞ்சூரி யூனிவர்சிட்டி இம்பால் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம நாட்டுக்காக வந்து அர்ப்பணிச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா நம்மளுடைய தேசிய பசுமை தீர்ப்பாயம் அவங்க மேகாலயா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 100 crore வந்து ஃபைன் போட்டிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மேகாலயாவில் இந்த சுரங்கங்கள் இந்த தோன்றதில் பார்த்தீங்கன்னா நிறைய இல்லீகல்லாக வந்து சுரங்கங்கள் தோன்றாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டில் ஒரு சுரங்கத்தில் பார்த்தீங்கன்னா 15 ஒர்க்கர்ஸ் வந்து கீழே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்கள காப்பாற்ற முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்காக இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டில் வந்து நிறைய மைன்ஸ் வந்து இல்லீகலாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கண்காணிக்காததுனால இதை வந்து தடுக்காததுனால அவங்களுக்கு வந்து இந்த ஃபைன் போட்டிருக்கிறதா தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நார்த் சென்ட்ரல் ரயில்வேஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கும்பமேளா இது வந்து ஜனவரி மாதம் இது நடக்க போகுது. ஸோ அந்த கும்பமேளாவில் கலந்துக்க போகிறவங்க அதுவும் பிரயாக்ராஜ் சிட்டி வழியாக அவங்க வந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவைப்படுற இன்ஃபர்மேஷன்ஸ் அது வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரயில் கும்ப் சேவா மொபைல் ஆப் அப்படின்ட்டு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து இந்த கும்பமேளாக்குன்னு ஸ்பெஷலாக விட்டுருக்க அந்த ட்ரெயின்ஸ் அதன் மூலயமா போடுறவங்களுக்கு இது ரொம்ப தேவைப்படும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா ஒரு சில இன்டர்நேஷ்னல் நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ரீசெண்டாக புது ஹெட் ஆஃப் ஸ்டேட் வந்து அப்பாயிண்ட் பண்ண போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆல்ரெடி வந்து மலேசியன் கிங்காக இருந்த சுல்தான் முகமது ஃபைவ் அவர் வந்து அவரோட ரெசிக்னேஷன் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து அங்கே இருக்கிற ஒரு 9 sultans அதாவது அங்கே இருக்கிற அந்த 9 ஸ்டேட்ஸ்னுடைய 9 sultans ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து புது கிங்கை வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஸோ இந்த இதுக்கான ஒரு மீட்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்து முடிச்சிருக்கு. ஸோ அவங்க சொன்னபடி பார்த்தோன்னா January 31st அப்போ வந்து புதுசாக வந்து கிங் வந்து மலேசியாவுக்கு பதவி ஏற்றுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா கவுட்டமாலான்ற கண்ட்ரி இப்போ ரீசெண்டாக யூஎன் பேக்டு ஆன்டி கரப்ஷன் கமிஷன் இதுலேருந்து வெளியில் வரப்போகிறத அறிவிச்சிருக்காங்க.
ஸோ இது தொடர்பு பார்த்தீங்கன்னா கவுட்டமாலாவில் யுஎன் இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஒன்று வந்து செயல்பட்டு இருக்கு. இவங்களை வந்து சிஐசிஐஜி அப்படின்ட்டு ஜென்ரலாக சொல்கிறது. இவங்க எதுக்காக அங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஒரு நடக்கிற ஒரு சில க்ரைம்ஸ் அதை வந்து தடுக்கிறதுக்காக இந்த ஒரு அமைப்பு வந்து உண்டாக்கப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய கவுட்டமாலாவுடைய பிரசிடென்ட் ஜிம்மி மொரல்ஸ் வந்து இந்த ஒரு அமைப்பை வந்து அந்த நாட்டினுடைய அந்த பாதுகாப்புக்கு வந்து வங்கமாக நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இவங்க மேலே குற்றம் சாத்தி, ஸோ இந்த ஒரு கமிஷனில் இருக்க மெம்பர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 24 hours நாட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி அரசாணை வந்து பிறப்பிச்சிருக்காரு. அடுத்ததா, ஜப்பானுடைய பாஸ்போர்ட் வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட், 2019 வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட் அப்படின்ட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய பாஸ்போர்ட் வந்து 79th பொசிஷனில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு இண்டெக்ஸை வந்து ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ், இதுக்கு கீழே வந்து இந்த லிஸ்டிங்ஸ் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்ததா, காங்கோனுடைய பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிச்சிருக்கு. இதில் ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் ஃபெலிக்ஸ் ஷிக்கே கேடி இவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா, இவர் ஆப்போசிட்டாக நின்றவருக்கு பார்த்தீங்கன்னா, இவர் அவரை விடவும் இவர் வந்து 38.57% ஓட் வித்தியாசத்தில் இவர் வந்து ஜெயிச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா, பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான்லேருந்து வர அந்த நாட்டை சேர்ந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, விசா ஆன் அரைவல் அந்த ஃபெசிலிட்டியை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து பாகிஸ்தானுடைய இமிக்ரேஷன் விங், இதை வந்து ஃபெடரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து அந்த செக்யூரிட்டி, அந்த நாட்டினுடைய அந்த செக்யூரிட்டி அதை பேஸ் பண்ணி இந்த மூவ் வந்து எடுத்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா, யுஎஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அதனுடைய ஸ்பீக்கராக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் டெமோக்ராட்டிக் லீடர் நான்சி பெலோசி இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அடுத்ததா, கெவின் ஸ்வீனே இவர் வந்து யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அதனுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக இருக்கிறவர், இவர் வந்து இப்போ ரீசெண்டாக ரிசைன் பண்ணியிருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இப்போது வந்து கொஞ்ச நாள் யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் அதில் இருக்கிற சீஃப் செக்ரட்டரி ஜேம்ஸ் மேட்டர்ஸும் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ரிசைன் பண்ணியிருந்தார். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் ட்ரூப்ஸ் வந்து இப்போ சிரியாவிலேருந்து அப்டப்டாக வந்து வெளியில் வர்றதா பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருந்தார். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு சில டாப் அஃபீஷியல்ஸ் வந்து ரெசிக்னேஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டில் இவர் வந்து தேர்ட் மெம்பராக இவர் வந்து இப்போ வெளியில் வந்திருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா, 76th ஆனுவல் கோல்டன் குளோப் அவார்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏல இருக்கிற பெவர்லி ஹில்ஸ் அப்படின்ற இடத்துல இது வந்து நடந்து முடிச்சிருக்கு. இதில் பெஸ்ட் மோஷன் பிக்சர்ஸ் ட்ராமா இந்த அவார்டை பார்த்தீங்கன்னா, பொஹிமியன் ரெப்சோடி அப்படின்ற ஃபிலிம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து கிளென் க்ளோஸ் அப்படின்றவங்க வின் பண்ணியிருக்காங்க. த வைஃப் அப்படின்ற படத்துக்காக அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து ரமி மலேக் அப்படின்றவர் வின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பொஹிமியன் ரெப்சோடி அப்படின்ற படத்துக்காக இவர் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காரு. அதேமாரி பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வந்து அல்ஃபோன்சா கியோரான் அப்படின்ற டைரக்டர் வந்து வின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ரோமா அப்படின்ற படத்துக்காக வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததா, ஈஜிப்டினுடைய நியூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலில் வெஸ்ட் ஏஷியாலேயே மிகவும் பெரிய ஒரு கெத்தீட்ரலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அவங்களுடைய பிரசிடென்ட் அப்துல் ஃபட்டா அல் சிசி அவர் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சுருக்காரு. இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கெத்தீட்ரல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஒரு மாஸ்க்குமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டில் நிறைய முக்கியமான பர்சன்ஸ், அதாவது பாலஸ்தீனியன் லீடர் முகமது அப்பாஸ், அதேமாரி அரப் டிக்னிட்டரிஸ் எல்லாருமே வந்து இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஒரு சில எக்கனாமிக் ரிலேட்டட் நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். ஜிம் யாங் கிம் இவர் வந்து வேர்ல்ட் பேங்கினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர். ஆல்மோஸ்ட் 2012 இவர் தான் வந்து வேர்ல்ட் பேங்கினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கார். இவர் வந்து இப்போ ரீசெண்டாக பதவி விலகிறதா அறிவிச்சிருக்காரு.
இவரோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 2022 தான் முடியுது. ஸோ இப்போ அவருடைய அந்த பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடி அவர் வந்து ரெசிக்னேஷனை வந்து கொடுத்துருக்காரு. அடுத்ததா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் அட்வைசரி கமிட்டி ஒன்றுத்த வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டியினுடைய ஹெட்டாக சங்கர் தே இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா செபியில் இப்போ செபி மூலயமா வெளியில் வர ஒரு சில ரிசர்ச் ஃபங்க்ஷன்ஸ் அதை வந்து செபியினுடைய அந்த பாலிசி மேக்கிங்கில் எப்படி லிங்க் பண்ணலாம், ஸோ அதன் மூலயமா எப்படி தேவைப்படுற பாலிசிஸ் எப்படி வந்து எஃபெக்டிவாக கொண்டு வரலாம் அப்படின்ற சம்மந்தமாக அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ரிசர்ச் அட்வைசரி கமிட்டியை வந்து போட்டிருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா ஆர்பிஐ இப்போ ரீசெண்டாக ஒரு டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹை லெவல் கமிட்டி ஒன்றுத்த வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 5-member கமிட்டி இதனுடைய ஹெட்டாக வந்து உதயனுடைய ஃபார்மர் சேர்மன் நந்தன் நிலக்கனி இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 days அவங்களுடைய அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவங்க இப்போ அட் ப்ரெசன்ட் இருக்கிற பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் டிஜிட்டலைஸ்டாக இருக்கிற பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் அதே மாதிரி இதை வந்து இன்னும் எஃபெக்டிவாக என்னென்ன கேப்ஸ் இருக்குது அதை எப்படி பிரிட்ஜ் பண்ணலாம் அப்படின்ற சம்மந்தப்பட்ட அவங்களுடைய அந்த சஜஷன்ஸை வந்து கொடுக்கறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அகைன் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒன்று வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து இப்போது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஸோ அவங்களுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை வந்து இப்போ அமைச்சிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய சேர்மனாக உபேந்திரகுமார் சின்ஹா இவர் வந்து ஃபார்மர் செபியினுடைய சேர்மனாக இருந்தவர் இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டர் அதாவது சிறு குறுந்தொழில் வியாபாரிகள் அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் ஒரு டெவலப்மெண்ட் வேணும். அதே மாதிரி அவங்க இந்த செக்டாரில் வந்து ஒரு ஸ்டடியான க்ரோத் இருக்கணும். இதை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்தியாவில் பிறந்த கீதா கோபிநாத் இவங்க ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்ட் அதனுடைய சீஃப் எக்கனாமிஸ்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த பொசிஷனுக்கு வர ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் எக்கனாமிஸ்ட் இவங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வந்து 11th சீஃப் எக்கனாமிஸ்ட்டாக ஐஎம்எஃப்ல இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு சில ஸ்போர்ட்ஸ் நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் ரீசெண்டாக யூஎஸ்ஏ கிரிக்கெட் இதை வந்து பார்த்தீங்கன்னா 105th மெம்பராக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அந்த கண்ட்ரியில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரிக்கெட் யூஎஸ் கிரிக்கெட் யூஎஸ்ஏ கிரிக்கெட் அப்படின்ற பேரில் இந்த ஆர்கனைசேஷன் வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இப்போ ஐசிசியில் அஃபீஷியலாக வந்து சேர்த்துருக்கிறதா இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா 2019 ஆப்பிரிக்கா கப் ஆஃப் நேஷன்ஸ் இது வந்து ஈஜிப்டில் வந்து நடக்க போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆப்ரிக்கன் ஃபுட்பால் பிரசிடெண்ட் அஹ்மத் அஹ்மத் அவர் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்கார். இதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கேமராவில் நடக்கிறதா சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனால் ஒரு சில செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்னால அங்கே நடத்த முடியாத சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ வந்து இது ஈஜிப்டில் நடக்க போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்தியன் மென்ஸ் ஹாக்கி டீம் கோச்சாக இருக்கிற ஹரேந்திர சிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய பதவியிலேருந்து விலக்கப்பட்டிருக்காரு. அவரை வந்து இப்போது ஜூனியர் ஸ்குவாடனுடைய ஹெட்டாக வந்து அதை கோச்சாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஹாக்கி இந்தியா வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் இந்தியன் ஹாக்கி டீமினுடைய அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியாக இல்லாததுனால இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய ரொம்ப ஃபேமஸான பாக்ஸர் மேரி கோம் இவங்க வந்து வேர்ல்ட் ரேங்கிங் அதாவது இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன் அவங்க வெளியிட்டிருக்க வேர்ல்ட் ரேங்கிங் அதில் வந்து வேர்ல்ட்ஸ் 1 பாக்ஸராக வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த ரேங்கிங்கில் இவங்க வந்து இப்போ டாப் வந்திருக்காங்க. அதாவது 45-48 kg கேட்டகரியில் இவங்க வந்து டாப்க்கு வந்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக வின் பண்ணுறதோ சேர்த்து மொத்தம் 6 வேர்ல்ட் டைட்டில்ஸ் வந்து இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இந்தியாவுடைய மோஸ்ட் ஃபேமஸ் மவுண்டைன் கிளைம்பர் அருணிமா சின்ஹா இவங்க பார்த்தீங்கன்னா
இப்போ ரீசெண்டாக அண்டார்டிகாவில் இருக்கிற ஹையஸ்ட் பீக்கான மவுண்ட் வின்சென்ட் இதை வந்து கிளைம் பண்ண ஃபர்ஸ்ட் விமன் ஆம்பியூட்டி அப்படின்ற அந்த அந்த ஒரு பேர் வந்து இவங்க பெற்றிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்கள் இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயும் அவங்க வந்து இப்போது மலை ஏறி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கால்கள் இல்லாமல் இந்த மாதிரி மலை ஏறுறது, அதுவும் ஒரு விமன் இந்த மாதிரி செய்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்ட் எவரெஸ்ட், மவுண்ட் கிளிமஞ்சரோ, மவுண்ட் எப்ரெஸ், மவுண்ட் கொஸ்கியோஸ்கோ அண்ட் தென் மவுண்ட் அக்கொன்காக்கு இதெல்லாம் வந்து இவங்க ஸ்கேல் பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. சக்தி அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படுற மேக்ஸ் ஆன்லைன் வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மேக்ஸ் சம்மந்தப்பட்ட ஆல்மோஸ்ட் 25 க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 இந்த வீடியோஸ் மூலயமா நீங்கள் எடுக்க முடியும். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா just 1999 only. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும்னு ஆசைப்படுறவங்க 9884222249 அப்படின்ற நம்பர் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டினுடைய ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்டிங்ஸ் இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கிளாஸஸும் அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸும் வந்து சக்தி அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும்னு ஆசைப்படுறவங்க 9884222249 அப்படி நம்பர் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.